இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால இந்த யூரோப்பில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் அவங்களோட ஆயுதங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கான உந்துதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுள்ள இந்த பிரச்சனை. ஏன்னா இப்போ நெதர்லாண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பழைய F-16 போர் விமானங்கள்லாம் இப்போ கூட இது ரொம்ப பேர் போன ஒரு விமானம் தான், எல்லாரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் அர்ஜென்டினா கூட வித்தாங்க இல்லையா, உக்ரைனு கொடுக்கதா சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ இந்த F-16 விமானங்கள் வந்து நெதர்லாண்டு கிட்ட இருந்துச்சு, அது வந்து ரொம்ப பழசாயிருச்சுங்க உங்களுக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு குயிக்கா ரியாக்ஷன் பண்ணா ஸ்ட்ரெல்த் இல்லையா, அப்படியே மரம் சொல்ல போய் டிமில் லிவின் குண்டு போட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நெதர்லாண்டு கிட்ட வந்து எப்படியோ மண்டைய கல்வி F-35 வந்து விட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நெதர்லாண்டும் அவங்க ப்ரௌட் மூமெண்டா இருக்கும்ல, அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா. ஏன்னா ஸ்டெல்த் விமானம் வச்சுக்கிறாங்க, இந்த ரஷ்யா போல ஏதோ ஒரு நாடு வந்து அவங்க மேல தாக்குதல் பண்றாங்கன்னா குயிக் ரியாக்ஷன் டீம் வந்து அவங்ககிட்ட எதுக்கும் தயாரா இருக்கணும் இல்லையா, யூரோப்பை பாதுகாக்கிற பணியில. இதுக்கப்புறம் நெதர்லாண்டு களமிறங்குவாங்க அப்படிங்கிறாங்க, ஆல்ரெடி இட்டாலி கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த அணிவகுப்புல இப்போ நெதர்லாண்டு வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அப்புறம் அப்படியே உக்ரைன் கிட்ட வந்தாங்களாம், உக்ரைனோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மினிஸ்டரான மிக்கல்லோ ஃபெடரோ அவர்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, போன வருஷத்தோட நாங்கள்லாம் இப்போ 10 மடங்கு அதிகம் பண்ணிட்டோம் தெரியுங்களா, எங்களோட ட்ரோன்கள் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் இருக்குல்ல, அதோட தயாரிப்பு வந்து 10 மடங்கு அதிகம் பண்ணிருக்கோம். அதனால 1000 கிலோமீட்டர் அதாவது 700 to 1000 கிலோமீட்டர் போய் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் தான் பூந்து விளையாண்டுச்சு பார்த்தீங்களா, அது போல நிறைய இருக்குது எங்ககிட்ட. அது மட்டும் இல்லாம 1000 கிலோமீட்டருக்கு மேலேயே போங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சிருங்க, படுத்தது அப்படியே ஈராக் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, ஈராக் இல்ல ஈராக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஒரு இந்த ஈராக்னாலே அக்கப்போர் ஏகப்பட்டது இருக்கும், அதுல வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளது. அங்க இருந்து இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலியாட்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான வீடியோ பதிவு வெளியே வந்திருக்குது. இதை இஸ்ரேலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இலியாட் பகுதியில் இருக்கக்கூடிய ரெட்சி இருக்கு இல்லையா, அது செங்கடலோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் மேலே வந்து விழுந்துருச்சு அப்படின்றது போல குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட அயன்டோம்லாம் இருக்குது, அதை தாண்டி ஈராக்ல இருந்து அந்த இலியாட் போகணும்னா குறைஞ்சது 510 கிலோமீட்டருக்கு மேலேயா இருக்கணும். அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒரு அமைப்பு கிட்டேயே அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடிய அட வாங்கப்பா ஹைப்பர்சோனிக் மிசைல் அவுதிக்கிட்டே இருக்குது சரிங்களா. இப்போ இந்த ட்ரோன் கம்பேர் பண்ணப்போ ட்ரோனை மட்டும் பேசுவோம். சரி ஓகே, 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, அவங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து துல்லியமாக தாக்குதல் பண்ணிக்குது, ஏதோ ஒரு பக்கம் ட்ரோனை ஏ விட்டுக்கிறாங்க உள்ள அடிச்சிருச்சு. ஸோ வந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ்னாலே இது போல ஒரு விஷயம் செய்யும்போது உலகத்தில் இருக்கிற யாருனால வேணால் செய்ய முடியாது. ஒரு நாடு போரில் இருக்கும்போது இது போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துருக்குது, ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரோன் இருக்குது, அதை நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது போல இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. சரி ஓகே, இப்போ இவர் சொல்றது போலவே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து ஒரு வெடி விபத்து நடந்திருக்குது. ரஷ்யாவோட எக்கேத்ரின்பர்க் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, இது வந்து 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இது உக்ரைன்ல இருந்து 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க ரஷ்யா ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிறாங்க, மிலிட்டரி தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் செய்யறதுக்காக வச்சிருக்காங்க. உரல் மெஷாட் அப்படின்ற ஒரு ஃபேக்டரி வந்து அங்க இருக்கு, அந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா வெடி சத்தம் கேட்டதா சொல்லப்பட்டு வருது, அதுக்கப்புறம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ரஷ்யாவோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு ரூஃப் ஃப்ளோர்ல வந்து தீப்பிடிச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா சில நபர்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் எல்லாம் வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது உக்ரைனோட மீடியா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா அந்த கம்பெனி இருக்கிறாங்க இல்லையா ரஷ்யாவோட, உரல்மாஷ்டபாட் அந்த பிளான்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது இந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தாங்க, இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம் தான், ஆனா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது வேற ஒருத்தவங்களோடது, எங்களுக்கும் அந்த பில்டிங்க்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்க மிலிட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் செய்யக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அது எதுனால காரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்படல. பட் ஆனால் உக்ரைன் தரப்பு வந்து அங்கே வெடிசத்தம் கேட்டதா லோக்கல் சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில டெலகிராம் சேனல் அங்கே வெடிசத்தம் கேட்டுதான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே ஏதோ நடந்திருக்கு, இவர் சொல்லக்கூடிய அந்த 1000 கிலோமீட்டருக்கும் தாண்டி போகக்கூடிய ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இவங்க வேலையா இருக்குமோ ஒரு வேலை அப்படிங்கிறது போல. பட் ஓகே, இது போல ட்ரோன்களை வச்சு இது போல தாக்குதல் பண்ணாங்கன்னா ரிட்டாலியேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திரும்பவும் இப்போ லைனா ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருந்தாலும், பட் ஆனால் இப்பெல்லாம் தாக்குதல் பண்ணாலே துல்லியமா அடிக்கிறாங்க. அது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை
ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st நைட்டு 2nd அதிகாலை டென்ப்ரோஸ் கொப்ளாஸ்ல மட்டும் ரஷ்யா தாக்குறதுக்காக ஒரு 10 ட்ரோன்களை அனுப்பி விட்டுக்கிறாங்க உக்ரைனோட நேரப்படி. அந்த சமயத்தில் 9 ட்ரோன்களை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெடி சத்தம் கேட்குது, நிறைய இடத்துல வெடி சத்தம் கேட்டிருக்கா அப்படின்னு உக்ரைனோட மீடியாக்களே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் தாக்குதல் நடந்ததுனால உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த டென்ப்ரோ வெஸ்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல்னால எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு உக்ரைனோட மீடியாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு ட்ரோனை ஏவி ஒரு ஆயில் ரிஃபைனரி அடிக்கிறதுனால 1%, 2%, ஒரு 20% வரைக்கும் கம்மி பண்ண முடியும் ரஷ்யா கிட்ட. ஏன்னா ரஷ்யாவோட நிலப்பரப்பளவுங்கிறது ரொம்ப பெருசு. உக்ரைனால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான தூரத்துல வந்து ரஷ்யாவோட ஃபேக்டரிஸ்லாம் திருப்பி கொண்டு போய் ரீடிப்ளை பண்ண முடியும். 2nd உலக போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான், இந்த ஹிட்லரோட படை எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து அவங்களோட ஃபேக்டரிஸ்லாம் பின்னாடி கட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து அதிகமான டேங்குகளும் ஆர்மர்டு வெஹிக்கிளையும் வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டே நாங்கள் ஃப்ரண்ட் லைனுக்கு செஞ்சு. ஸோ அதே போல தான் இப்போவும் அதே மாதிரியான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. அதிகமான டேங்க் பர்சன் செஞ்சு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான வீடியோ பதிவுலாம் பலதும் பார்த்துருப்போம். டேங்க் மட்டும் இல்லை, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், சப்மரின், ஷிப்னு பல விஷயங்கள் செஞ்சு ஃப்ரண்ட் லைனுக்கு டிப்ளாய் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ரஷ்யா. ஸோ பொருள் இழப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு மேட்டர் இல்லை, நான் உக்ரைனுக்கு அது பேர் இழப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ மேற்குலக நாடுகளோட அலைஸே பாருங்களேன், மிக முக்கியமான அலைஸ் நைஜீரியா ஞாபகம் இருக்குங்களா? எக்கோவாஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு. இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மனமாற்றம் போல தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீராப்பா சாங்ஷன் போடுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், ஊன்னு சொல்லுங்க உள்ளே இறங்கிடுவோம், நைஜருக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படிங்கிறத போல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மிலிட்ரி பில்டப்லாம் லைனில் நிப்பாட்டிட்டு அடுத்த செகண்ட் உள்ளே இறங்கிடுவோம், எப்போ போர் வரப்போகுது அப்படின்ற பதட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே நைஜீரியாவில் மனமாற்றம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ மலர்ந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேற்குலக நாடுகள் மலர வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அங்கே ஏதோ வேற மாதிரி மலர்ந்துருக்குது. என்ன மலர்ந்துருக்குன்னா நைஜீரியாவோட ஃபார்மர் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தவர் ஃபெனி கயோடி, பேர் கொஞ்சம் கட்டாவில் பேர் கீழே டிஸ்பிளேல போகிறோம் பார்த்துக்கோங்க. இவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யான்ற நாடு எவ்வளோ பெரிய நாடு, அந்த நாடு நினச்சதுன்னா ஒரே நாளில் கொசக்கி புழிஞ்சிருவாங்க, ப்ரெஸ் பண்ணிடுவாங்க உக்ரைனை. அப்படி இருக்கும்போது அப்படியே கட்டுப்படுத்தி இழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடாதுன்றதுக்காக லிமிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது போல் நைஜீரியா தரப்பில் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்காவில் பல இடங்கள்லையும் மனமாற்றங்கள் இதுக்கு மேலே வருது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. சகல் ரீஜியனால் தான் முடிஞ்ச, இதுக்கு மேலே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சூடான் வந்து யூஏஇ மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இல்லையா, சும்மா இடத்தையாச்சும் வளரிட்டு இருக்காதிங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க யூஏஇ தரப்புலேருந்து. ஸோ இது போல விஷயங்களை இந்த ஆப்பிரிக்க தரப்புல நடந்துட்டு இருக்கு. மனமாற்றம் நடக்கிறது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ரஷ்யாவோட கொடி உலகத்தோட பல நாடுகளிலும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் நல்ல விதமாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.